ஆனா இந்த மகாவியலுக்கு சில கருத்துக்கள் தெரியாது. என்ன சொல்றது, என்னங்க, இறைவனுக்கும் அறிவு ஞானம் உண்டு, இறைத்தூதர் செல்லலாம் அவங்களுக்கும் அறிவு ஞானம் உண்டு என்றா அண்ணாவோட ஒப்பாக்குறீங்களா அப்படிங்கிறது. அதே கேள்வி நம்ம திருப்பி கேட்கிறோம் மகாவியல்ட. அப்ப நீங்க என்ன கேக்குறீங்கன்னா காதல ஆமா கேக்குறோம், அண்ணா கேக்குறானா ஆமா, அப்ப அண்ணா நீங்க ஒன்னா கேட நீங்க பாக்குறீங்களா ஆமா பாக்குறோம், கண்ணு தெரியுது நல்லா தான் இருக்கு. அவங்க அண்ணா தான பாக்குறானா பாக்குறான், அண்ணா நீங்க ஒண்ணா அப்ப மட்டும் எங்க பாரு வேற அண்ணா வேற சொல்ல தெரியுதுல, எங்க கேள்வி வேற அண்ணாவுடைய கேள்வி வேற சொல்ல தெரியுதுல, அப்படிதான் இங்க பாக்கணும். மறைமுக ஞானம்ங்கிறது ரெண்டு வகைங்க, ஒண்ணு தானாக பெறுவது, இன்னொன்னு பிற சொல்லிக் கொடுத்து தெரியும். இறைவனுடைய மறைவான ஞானம்ங்கிறது தானாக தெரிந்தது, யாரும் சொல்லிக் கொடுத்தல்ல. நாம் செல்லல்லா அடிசன் அவர்களுடைய மறைவு ஞானம் என்பது இறைவன் சொல்லிக் கொடுத்தது தானாக தெரிந்தது. எவ்வளவு வித்தியாசம், இறைவனுடைய மறைவு ஞானம் என்பது எல்லை இல்லாதது, அப்படியே நாம் செல்லல்லா அடிசனம் அவர்களுடைய கண் ஞானம் எல்லையுள்ளது. ஆனா செல்லதாரிசனம் அவங்களுக்கு உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து சொர்க்கத்துக்குள்ள போற வரைக்கும் எல்லா விஷயம் தெரியும், அது விஷயம் என்ன தெரியும். ஆனா எவ்வளவு தெரிந்தாலும் எல்லை உள்ளது, எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது, எப்படி பார்க்க முடியுங்க. இறைவனுக்கு உள்ளது அப்படி பார்த்தாக்கா இப்படி ஒரு கேக்குறாங்க அவரை பாத்துக்கிட்டு நீங்க மூமியனா அப்படி கேக்குற போகுது, என்ன எங்களை பார்த்து மூமியனா கேக்குறீங்க, இல்ல அங்க போகிறாங்க அல்ல பொருவான தன்னை பத்தி மூமியங்கிறான். அது மாதிரி சலாமுல் மூமின், அவன் நான் சமமா இருக்கிறோம் மூமினா இருக்காங்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் மூமின்கிறான் தன்னை பத்தி, நீங்களும் நீங்க மூமின் இருக்கீங்க, அப்ப அல்லாஹ் நீங்களும் ஒன்னாவது ஆயிருக்கீங்க. அப்பதான் இறைவன் மூமின்கிறது வேற, நம்ம எல்லாம் மூமின் சொல்றது வேற, வித்தியாசப்படுத்த தெரியுதுல. அந்த மாதிரிதான் அங்கேயும் செல்வதற்கு மறைமுக ஞானம் உண்டுங்கிறத குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. செல்வர் சொல்றது அல்லாஹ் சொல்லித்தானே, இறைவனம் தானே மறைவான ஞானத்தினுடைய சாமிகள் எல்லாம் உண்டு என்று சொல்லியிருக்கிறான். நீங்க இருக்கிற செல்லதா சாமியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல கேட்பாங்க. இந்த வசனமும் கூட நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைமுக ஞானம் உண்டு என்பதற்கு தான் ஆதாரம். எப்படி அல்லாவுக்கார சாமி வச்சுக்கிட்டு இருக்கான், மறைமுக ஞானத்தோடு சாமி வச்சுக்கிட்டு இருக்கான், ஏன் வச்சுக்கிட்டு இருக்கான், அல்லாவுக்கு சாமி தேவையா, மறைமுக ஞானம் இருக்குது அது திறக்கணும் பாக்கணும் அப்பதான் தெரியும் அல்லாவுக்கார தேவையா. அப்படி இறைவன் இருந்தாக்க அவன் இறைவனா இருக்க முடியுமா, அல்ல திறந்து பார்த்தா தெரிஞ்சோம்னா அது கூட வச்சு இன்னொரு இறைவன் வந்துடும், இறைவன் மொத்தம் தானே. அண்ணாவுக்கு வந்து தேவையே இல்லை, அண்ணா திறக்க வேண்டிய தேவையில்லை, அவனுக்கு அவனுக்கு மறைவுன்னு ஒண்ணு கிடையாது, மறைவுன்னு இருந்தா தானே திறக்கமான பேச்சே வரும். இறைவனுக்கு மறைவுண்டு ஒண்ணு இல்ல, கூட்ட துறக்கணும் ஒண்ணு இல்ல, திறக்கணும் மூடணுங்கிற பேச்சதான் இல்ல. இப்படிப்பட்ட இறைவன் சாவியை வச்சுக்கிட்டு இருக்கிறான், தேவைப்பட்டவர்களுக்கு திறந்து விடுறதுதான் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப இதுவும் கூட இந்த வசனமும் கூட அபேதாம சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைமுக ஞானம் உண்டு என்பதற்கு தான் ஆதாரம். இப்ப அபேதாம சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஊழல் படிச்சுட்டு இருக்கும் போது அதுல வரும் அஸ்ஸலாமு அலைக யா மாஹிது நபி அப்படின்னு, பாவங்களை அழிக்கக்கூடியவர்களே அல்லாஹ் சாதி உங்களுக்கு உண்டாகட்டும், பாவங்களை அனுப்பிவிடும் அண்ணாவாச்சே, நீங்க என்ன சர்வதாசனை பார்த்து சொல்லிக்கலே இப்படி சர்வை கேட்பாங்க. ஏன் தெரியுமா கேக்குறாங்க, புகாரிய படிக்கல, ஹதீஸ பின்பற்றோம் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறதே தான், புகாரியை படிப்பதில்லை. புகாரியை படித்திருந்தா இப்பொழுது கேள்வி எடுத்து இருக்க மாட்டார். ஏன் அப்படியே நம்ம சர்வதாசனம் தன பத்தி சொல்றாங்க, நான் முகமதா இருக்கிறேன் அகமதா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரும்பொழுது அனல் மாஹி பாவங்களை அழிப்பவனாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறான். அல்லது குஃபர அதுக்கு விளக்கம் காட்டுறாங்க, கடுமையான பாவத்தை அல்லாஹ் உண்டானா அழிச்சான், அதனாலே நான் பாவங்களை அழிப்பவன். அல் மாஹி ஹதீஸிலே இடம்பட்ட வார்த்தை, இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹதீஸிலே இடம்பட்ட வார்த்தை தான் மௌலிதிலே இடம்பட்டிருக்கிறது. அப்படி சொல்றது எப்படி மார்க்கத்து முரணான வாசகம் எல்லாம் மௌலிதிலே இருக்கு எப்படி சொல்லலாம், உங்களுக்கு புரியல வஹாபிகளே, உங்களுக்கு புரியல புரியலன்னா கேளுங்க, ஏன் மௌலிதி வந்து குர்ஆனுக்கு மாற்றமான நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க, பாவங்களை அழிக்கக்கூடியவர்கள் வாசம் புகாரிலே இருக்கிறது அதுதான் மௌலிதி இடம்பட்டிருக்கிறது. அதே போல நம்ம குர்ஆன் அல்லாஹ்வுத்தஆலா சொல்லி காட்டுறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமாக இன்னா அர்ஸல்லாக ஷாஹிதன் வ முபஷிரன் வ நதீரா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்களை சாட்சியாளராக நற்செய்தியாளராக எச்சரிக்கை விடுக்கக்கூடியவர்களாக அனுப்பி வைத்திருக்கிறோம், இதைத்தான் நம்ம மௌலிதில போகிறோம். ஹாலல் பஷீரும் நதீரும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தியாளராக இருக்கிறார்கள், எச்சரிக்கை விடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார், அதான் போதும்.
இன்னும் இறைவன் குரான் சொல்லி காட்டுறான், வத்தாயன் இரல்லாய் இதனிகி வசராஜம் முனீரா, இறைவன் பக்கம் அழைப்பு விடுக்கக்கூடியவர்களாகவும் ஒளி சிந்து விளக்காகவும் உங்களை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் குரான் சொன்னான். இதைத்தான் மோனிதர படிக்கிறோம், சிராஜுல் முனீரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி சிந்து விளக்காக இருக்கிறார்கள். எல்லாம் குரானில் இடப்பட்ட வார்த்தைகள் தாங்க. அப்புறம் இறைவன் குரான் சொல்றான், இறைவன் நம்பருந்து உங்களுக்கு தெளிவான வேதமும் ஒரு பேரொழியும் வந்திருக்கிறது. தெளிவான வேதம் குர்ஆன், பேரொழி நபிகளாகும் சல்லல்லாஹு அவர்கள் அவர் நூறுங்கிற வார்த்தை குர்ஆன்ல இருக்குது, அதைத்தான் நம்ம மொழிதர படிக்கிறோம். அந்த நூறு போக்க நூறி நபிகள் நாம் சல்லல்லாஹு அவர்களே நீங்கள் பேரொழியாக இருக்கிறீர்கள், அதைத்தான் சொல்றோம். குர்ஆன் இடப்பட்ட வாசனம் தானே, அரபி தெரியாது, சும்மா சொல்றது குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றோம், அரபி தெரியவில்லை. அதனால்தான் மௌலிதை குறை செல்வதற்கு அவர்கள் சில வாசகங்களை தவறாக இலக்கணம் தெரியாமல் பயன்படுத்துகிறார்கள். அதுல ஒண்ணு இருக்குதான், இங்க கூட இறங்க ஆஃபீஸா ஒரு ஆள் பேசிருக்கிறாரு, அது என்ன முகையில் இல்லாமல் என்று இருக்குத, எலும்புகளுக்கெல்லாம் உயிர் கொடுக்கக்கூடியவன் இருக்குது, அப்படி மரணித்தவர்கள் உயிர்ப்பவன் இறைவன் தானே அப்படியே நாம் சகவாரிசு அவங்களுக்கே அப்படி சொல்லப்பட்டிருக்கேன், இது கூடுமா அப்படிங்கிறாங்க. அதை ஒழுங்கா படிக்கணும், இலக்கணம் தெரியல, முகீன் எல்லாமே ஒழுங்காக படிக்கணும், ஹபீபி முகீன் எல்லாமே இருக்காங்க, சல்லு பினா பிஹிச் மாமி அலா ஷஃபீஇல் அனாமி ஹபீபி முஹயில் இலாமி. என்ன அர்த்தம், மரணித்தவர்களை எல்லாம் உயிர்ப்பிக்கிறானே அந்த இறைவனுடைய ஹபீபு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு இருக்குது. ஹபீப் அங்க எடுத்துக்கிட்டு முஹயில் இலாமி ஏன் முதாம் முதாமில் அர்த்தம் தெரியும், அரபி இலக்கணம் தெரியாது, சும்மா பேசுறதுதான். அரபி இலக்கணத்துக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, அரபி இலக்கியத்திற்கும் இவர்களுக்கும் தொடர்பே கிடையாது. அதனாலதான் பாமர மக்கள் மத்தியில் அப்படியே அப்படி சொல்லிட்டே இருக்கிறது. ஆனா இன்னொரு விஷயங்க, இங்க இருக்கிறது என்னமோ இறைவனுடைய ஹபீப் தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மகிழ் இல்லாமல் என்றும் சொல்லலாம், அதுவே விஷயம். இங்க அப்படி இல்ல, அவன் தவறா விளங்க வச்சிருக்காங்கன்னு தான் சொல்றோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அனல் ஹாஷிர் நான் தான் எடுக்கக்கூடியவன் அப்படிங்கிறாங்கல்ல, இது புகார்ல தான் இருக்குது. அவ சல்லல்லாஹு வழக்கம் கொடுக்கறாங்க, அல்லாஹ் என்னை கொண்டுதான் எடுப்புகிறான், ஆகவே நான் எடுப்பவன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த மரணித்தவர்களை உயிர்ப்பதுங்கிறது மற்ற அபிமார்களுக்கு கூட இரவு கொடுத்திருக்காங்க, சொல்றாங்க மரணித்தவர்களை நான் உயிர் கொடுப்பேன் அப்படின்னாங்க. ஈசாசன் அல்லாவா ஒரு நபி தானே, அல்லா குர்ஆன்ல சொல்லிட்டாங்க, ஒரு நபிக்கு கூட இதை கொடுக்கறாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் முகையும் மௌத்தாம் சொல்லலாமா இல்லையா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஏன் அபிராம சொல்றாரு அவங்க சொல்லக்கூடாது, சொல்லலாங்கிறது வேறு விஷயம். ஆனா அந்த குரான் இடப்பட்டிருக்கு, அந்த வாசகத்தை கூட புரியாமல் இருக்கிறது. அங்க அப்படி இருக்கிறது என்ன, மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கிறானே அவனுடைய லேசர் சிறதாசன் அப்படித்தான் அங்கே இருக்கிறது. அதுதான் சொல்லி காட்டுவோம், இந்த மொழி ஓதக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. இந்த சில பேர் பல வகையில கையாளுவாங்க, பல தந்திரங்கள் கையாளுறது, குரானை இப்படி இருக்குங்கிறது, அதிசல் இப்படி இருக்கிறது, இல்லாம இல்லாத கூடாது சொல்றது. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க தெரியுமா, குருவா ஓதுறது நல்லதான், மோடி ஓதுறது நல்லதான், நம்மள பாவன் என்ன சொல்லுவாரு, குருவா ஓதுறதாங்க நல்லது அப்படிம்பாரு, அவர்கிட்ட போய் மோடி ஓதுறது குருவா ஓதுங்களா அப்படின்றாரு, இந்த ஆள் முடிச்சுக்கிறாரு. இப்படி சில பேர் செய்வாங்க நேரடியாக, அதை மோடி ஓதுவன் நேரடியா சொல்லக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கிறது. இந்த மாதிரி தந்திரங்களை கையாளுகின்ற கூட்டங்களும் உண்டு, நாம் எச்சரிக்கையா இருக்கணும். இப்படிதான் ஒரு ஆள் சொன்னாங்க வச்சுக்கிறாங்க, அவர்கிட்ட நம்ம திருப்பி கேட்கணும், என்ன தெரியுமா, குருவான் ஓதுறது சிறந்ததா ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் படிக்கிறது சிறந்ததான்னு கேட்கணும். அவர் சொல்லுவாரு குருவான் ஓதுறது சிறந்த அப்படின்னு சொல்லுவாரு, இனிமே உங்க பிள்ளைகள் ஸ்கூல்ல அனுப்பாதீங்க அவர் சொல்றாங்க. அப்புறம் குர்ஆன் ஓதுறது நல்லதா, டெய்லி பத்திரிகை அந்த தினகரன் போன்ற பத்திரிகை எல்லாம் படிக்கிறது நல்லதா, அவரு குர்ஆன் நல்லது, இனிமே தினகரன் பத்திரிகை ஒரு படிக்க கூடாது அப்படின்னு பத்திரிகை படிக்காத யாரு இருக்கிறாங்க. இப்படி பார்த்தா ஒரு ஆளுக்கு லெட்டர் வந்துச்சு, அது படிச்சுட்டு இருக்கிறாரு, குர்ஆன் படிக்க சார்ந்ததா லெட்டர் படிக்க சார்ந்ததா, உங்க குர்ஆன் மூலிகை லெட்டர் முடியுமா, சரி புகாரியே படிக்க முடியாத, புகாரி படிப்பது நல்லதா குர்ஆன் ஓதுறது நல்லதா என்ன சொல்லுவான், குர்ஆன் புகாரியும் படிக்காதே, அவன் குர்ஆனை தவிர எதையுமே படிக்க முடியாது உணர்த்தல இந்த அளவு கூட கொண்டு வந்தா. ஆனா இவங்க மத்த எல்லாத்தையும் விட்டுருவாங்க, குர்ஆன் படிக்கணும் பேப்பர் படிப்பான் அவனை விட்டுருவாங்க, ஸ்கூல் புக்ஸ் படிப்பான் அவனை விட்டுருவாங்க, லெட்டர் படிப்பான் அவனை விட்டுருவாங்க, நம்ம குர்ஆன் மோடி ஓதுவோம்ல இங்க வந்துதான் விவகாரம் பண்றது. இதுல என்ன வழங்குது, அவங்க நோக்கம் என்ன, மோடி நிறுத்தல் அதுக்கு தந்தது உண்மையிலேயே மோடிதே குர்ஆனை தான் ஓத வேண்டும், வேற படிக்க வேண்டாம், எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணனு, எல்லாத்தையும் விட்டு எங்க வர்றாங்க, அவங்க நோக்கம் இதுதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சில பேர் இன்னும் சொல்லுவாங்க, அது என்னங்க மோடி உலகத்துல எங்க இருக்கு, இந்தியாவிலேயே இலங்கையிலேயே தான் இருக்கு அப்படிங்கிறது.
தன்னுடைய கண்ணை மூடிட்டு உலகமே இருந்துச்சு நினைக்குமா, அந்த மாதிரி அப்படி நினைச்சுக்கிறது. உலகம் ஃபுல்லா இருக்க மூடிது, சிங்கப்பூர் போங்க, மலேசியா போங்க, இந்தோனேஷியா போங்க, துபாய் போங்க, அபுதாபி போங்க, எல்லா நாடுகளையும் இருந்துட்டு தான் இருக்குது, எல்லா இடத்துல ஒதுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் இருந்துட்டு தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனா துபாயில அரசாங்கமே வகுப்போருடைய அமைச்சகமே ஒரு தொகுப்பு நோய் வெளியிட்டு இருக்கிறது. நம்ம சரதாசன் கோல் சம்பந்தப்பட்ட எல்லா கவிதைகளையும் தொகுத்து ஒரு நூலா வெளியிட்டு, அந்த நூல் நம்மிடம் இருக்கிறது. கவர்மெண்ட் இந்த காரியத்தை செய்யுது. இன்னும் சொல்ல போனா சவுதிலேயே இல்ல அப்படின்னா வஹாபி கவர்மெண்ட் அதனால இல்ல. அங்க கூட இப்ப என்ன தெரியுங்க, நீங்க ஹரம்ஷருக்கு வெளியே வாங்க, இந்த கேசரு கடையில இருக்கும் சராந்து ஓடிக்கிட்டே இருக்கும், வந்து வாங்குங்கன்னு அர்த்தம். அதுல இன்னொரு பைசா ஓடுது, அழகினா ஓடப்படுது இல்ல பப்ளிக்கா, ஒவ்வொரு கடையிலயும் வந்து மக்கள் வாங்கி போயிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த சவுதியும் இப்ப மூணு வந்துருச்சு, யார் இருக்க முடியும், அது எல்லா இடத்துலயும் மூணு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அடுத்த கணம் கண்பார்வையும் பெறுகிறார்கள். திருமதி பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்
அதனாலதான் அவங்க சொல்றோம் வியாதியை அகற்றக்கூடியவர்களே உங்களுக்கு அல்லாஹ் விசாரி கொண்டு அகற்றும் சொல்றோம். இது சொல்ல போனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நேரடியாக தேவையில்லைங்க, அவர்கள் கூட தொடர்பு கொண்ட பொருட்களே சிவா நிவாரணியாக பயன்படுத்தப்படுத்துகின்றனர். ஒன்னல்ல இரண்டல்ல சலசம் தொடர்பு கொண்ட பொருட்கள் எப்படி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுடி ஷரீப உம்முசலமாவுடைய அல்லாஹ்வுடா ஒரு வெள்ளி டப்பால வச்சிருப்பாங்க. யாராவது நோயாப்பட்டுட்டாங்க தண்ணி கொண்டு வருவாங்க, உம்முசலமா ரலியல்லாஹு அந்த டப்பாவை திறப்பாங்க, அந்த முடி எடுப்பாங்க, தண்ணி கலந்து கொடுப்பாங்க, மறுபடியும் அந்த டப்பாவை வச்சிருப்பாங்க. இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பு கொண்ட ஒரு பொருள் ஒரு உறுப்பு ஷிபாவை கொடுக்கிறது. இது எங்கதான் இருக்குது? புகாரில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனாலதான் சொல்றோம் குறைந்தபட்சம் புகாரை படிக்க அப்படின்னு. அதே போல அஸ்மாவின் அபிபக்கர் சித்தியக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருந்த ஜுப்பா ஆயிஷா சித்தியக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட இருந்துகிட்டே வந்துச்சு. அவங்க இந்த உலகத்துல மறைஞ்சது பின்னால அதை நான் வச்சுக்கிட்டேன், எங்களில் யாருக்காவது நோய் ஏற்பட்டால் அதை நாங்கள் கழுவி கொடுப்போம். சிவா கிடைக்க வேண்டும் என்பதற்காக முஸ்லிம்களை பதிவு செய்யப்பட்ட அதிகம் சல்லல்லாஹு அவங்க கூட தேவையில்லைங்க. அவங்க போட்ட அவங்க உடுத்திய ஒரு 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 பொருள் போதும், ஒரு டிரெஸ் போதும் சிவா. படிக்காத வகாமிகள் தான் அதிலே குறை இருக்கிறது என்கிறார்கள். இந்த குறையை அகற்றுவதற்கு என்ன செய்யணும்? வகாமிகள் குர்ஆனை ஒழுங்கா படிக்க ஆரம்பிச்சிடும். நபிகள் நாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை சார்ந்த மௌலானா அவருடைய வீட்டில் நாம் இருக்கிறோம். அந்த சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் நாமெல்லாம் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? அதுவும் எழுதியது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட கட்டளை. அதனால்தான் நம்ம செஞ்சிருக்கோம். அதனால இந்த இடத்துல இப்போது நாம் புரிந்து இருக்கிறோம். என்பதிலே அவர்கள் குறிக்கோளாக இருந்தால் அவர்களும் இந்த சகதாசனவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை அணுக வேண்டும், அவர்களை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் அவங்க அதிபரம் நடக்கிறான் அர்த்தம். ஹதீஸ் இருக்கா இல்லையா? இன்னும் சொல்ல போனா இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் முஸ்லிம்ல இருக்குது. இத வாங்கி தொடக்கிறது இல்ல வாங்கி இருக்கிறதா வெளியே மட்டும் பேசுறது. ஆதாரபூர்வமான ஹதீஸா இருந்தால் மட்டும்தான் நாங்கள் பின்பற்றுவோம். பலவீனமான ஹதீஸா இருந்தா நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தத்துவம் மட்டும் பேசக்கூடாது. இது ஆதாரமான ஹதீஸ் தானே இதே இருக்கிற. ஆனா பலவீனமான ஹதீஸ் உறுப்புல சொல்லி இருக்கிறது. கடைசி முறை அரபாவணி மைதானம் அங்கு வைத்து கூட இந்த சமூகம் மறந்துவிடக்கூடாது விஷயத்துல. இந்த சமூகம் அதை கவனக்குறைவாக அழைச்சு வந்துடக்கூடாதுங்கிறதுனால கடைசி பிரசங்கத்தின் மூலம் கூட இதை எடுத்து வைத்தார். அங்கேயும் சொன்னார், வேண்ட விட்டு போற செய்யலாம்
அவனும் மிருகனாகிட்டிருக்கிறான். இல்லை, ஈமானோடு தொடர்புடையது சம்பந்தப்பட்டது. ஒரு கட்டத்துல மத்வாஸ் ரலியல்லாஹு வர்றாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கோபமா வர்றாங்க. ஏன் கோபமா வர்றீங்க கேட்டாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த குறைஷிகளுக்கு எல்லாம் என்ன வந்துச்சு, அவங்க எல்லாம் சந்திச்சுக்கிட்டாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, நம்ம குடும்பத்தை சார் யாராவது பார்த்துட்டாங்க அவங்க ஒரு மாஜா பேச்சு நிப்பாட்டி போடுறாங்களே என்ன காரணம், அதான் எனக்கு ஆத்திரம் அப்படின்னாங்க. இதை கேட்ட நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆத்திரம் ஏற்படுகிறது. அவருடைய முகம் செவக்கிறது. சொன்னாங்க அந்த நேரத்துல மக்கள் கூட்ட சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆத்மா யாருடைய கவசம் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், லா யதுஹுலு கல்ப ரஜுலின் அல் ஈமான் ஹத்தா யுஹிப்பக்கும் லில்லாஹி வல் ரசூலி. தன்னுடைய குருஜபா சொன்னாங்க, உங்களை என்னுடைய குடும்பத்தினர்களை உங்களை நேசிக்க வேண்டும், அந்த நேசம் இறைவனுக்காக இருக்க வேண்டும், இறைத்துல சல்லல்லாஹு அவர்களுக்காக இருக்க வேண்டும், அப்படி உங்களை நேசிக்காத எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் ஈமான் பிரவேசிக்காது என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திருமீதியிலே பதிவு செய்யப்பட்டார்கள். இந்த சமூகம் இதில் அலட்சமா இருந்துவிடக் கூடாதுங்கிறதுனாலதான் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு காபாவுடைய திரையை பிடித்துக் கொண்டு சொன்னார்கள். ஏன் இந்த நான் சொல்ல போறது முக்கியமான விஷயங்களை காட்டுறது அப்படி சொன்னாங்க. அபூதர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன், என்னுடைய குடும்பத்தினர்கள் ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பலை போன்றவர். அந்த கப்பல்ல அன்னைக்கு வெள்ளப்பெருக்கம் ஏற்பட்ட போது யாரெல்லாம் ஏறிக்கிட்டாங்க அவங்க எல்லாம் பாதுகாப்பு பெற்றுட்டாங்க, யாரு ஏற மறுத்தாங்களோ அவங்க வெள்ளத்திலே மூழ்கி மாந்து போனார்கள் அப்படின்ட்டாங்க. அகமதிலே பதிவு செய்யப்பட்ட அஜித் எவ்வளவு பெரிய அழகான உதாரணம். ஏன் குடும்பத்தினரை பட்டு பிடிச்சு கொண்டு அவங்க வெற்றி கொள்வாங்க, புறக்கணித்தவர்கள் தோல்வி அடைவார்கள், இதை விட தெளிவான உதாரணம் சொல்லணுமா? வழிகாட்டி பொதுமக்களே யோசித்து பாருங்க, நமக்கு நபி நாம் சல்லல்லாஹு சொல் வேணுமா, இந்த மகாபிகளுடைய கூற்றுகள் வேணுமா, யோசிச்சு பாருங்க. நமக்கு யார் வழிகாட்டி நபிகள் நாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றணும் இறைவன் சொன்னானா, மகாபிகளை பின்பற்றுங்கள் என்று இறைவன் சொன்னானா, நபிகள் நாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால் மறுமையிலே வெற்றி கிடைக்குமா, இந்த மகாபிகளை பின்பற்றினால் மறுமை வெற்றி கிடைக்குமா, நபிகள் நாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால் மர்மையிலே சொர்க்கம் கிடைக்குமா, புதிதாக முடித்திருக்கிற வஹாபி கூட்டத்தை பின்பற்றினால் மர்மையிலே சொர்க்கம் கிடைக்குமா, யோசிச்சு பாருங்க. எடுத்து சல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, என் குடும்பத்துல நீங்க நேசிங்க பற்றி பிடித்துக் கொள்ள வெற்றிட்டாங்க, அதுதான் நமக்கு பெருசு. இதுக்கு மாற்றமா யார் சொன்னா நமக்கு என்ன, தூக்கி ஏழு கடல் இருக்கு அப்பறத்துக்கு போடுங்க வஹாபி சொன்னா நமக்கு என்ன, அது நமக்கு தேவையில்லை. நமக்கு எடுத்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க அதுதான் நமக்கு வேணும். சரதான் சொல்றாங்க, என் குடும்பத்தினர நேசிக்கிறாங்க, அண்ணா உங்களுக்கு தந்திருக்கலாம் ஞாபகத்தை, அதுக்கு அல்லாவை நேசிங்க, அல்லாஹ் எப்படி நேசிக்கிறது, அல்லாஹ் நேசம் உங்களுக்கு வேணுமா, என்ன நேசிங்க, ஏன் நேசம் உங்களுக்கு வேணுமா, என் குடும்பத்தினரை நேசியுங்கள். திருமீதியிலே பதிவு செய்யப்பட்ட இதோட இவ்வளவு ஹதீஸ்கள் இருக்குது, மகாபுல பாருங்க இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. உடனே இந்த கபரி இடிக்கிற ஹதீஸ் அது ஒண்ணுதான் தெரியும், அது மட்டும் அது அதுவும் தப்பு, அதுவும் மைனின் தப்பு. அங்க தஸ்ரியத்து சப்பாங்கிற வார்த்தை தான் ஒழுங்குபடுத்துதல் தான், தரைமட்டமாக தவறான மீன் வச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன பொதுமக்களை அறிவு தெரியாதுல, நம்ம எது வேணாலும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நம்மளை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சப்பாங்கிற வார்த்தை குர்ஆனில் பல இடங்கள்ல இடம்பெற்று இருக்குது. ஒரு இடத்திலாவது தரமட்டமாக மீன் இருக்குதா, எத்தனை இடத்துல கேட்டோம், ஆதாரம் தர முடியுமா, சொல்ல முடியுமா, முடியாது. பகாபிகளால் அது சீறு செய்தல் சரி செய்தல் மீனிங்கிறது தான் குர்ஆன்ல பல இடங்கள்ல இடம்பெற்று இருக்கு. நம்ம ஒரு மீனி சொல்லுவோம், குர்ஆனை காட்டிருவோம் ஆதாரம், பகாபிகள் சொல்லுவாங்க ஆதாரமே இருக்கு அவங்க வைக்கிறதெல்லாம். அப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரு உயரமாக இருந்தது என்று புகாரில் இருக்கிறது, அவரோட தரமடங்கள் நடத்தி விடுவீங்க. சரி, இந்த ஒரு அதிச அது இல்லாத அதிச ஊர்புல சொல்லிருக்கிறது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தின் சம்பந்தம் இத்தனை அதிசல் இருக்கிறது. ஹதீஸ் கிதாபுல இதுக்குன்னு ஒரு தனி பாடத்தை போடுகிறார்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தின சிறப்புகள் என்று ஹதீஸ் கிதாபுகளில் ஒரு தனி பாடம், அந்த பாடத்தை அவர் பார்க்க மாட்டேன்னு. ஏன் அவங்களுக்கு ஒழுங்க வேகாதுல, அவங்களுடைய நோக்க நிறைவேறாதுல, அதனால இதெல்லாம் சொல்றதே இல்ல. அவங்க நேசங்கிறத எப்படி காமிக்கணும், உண்மையா நேசமா இருக்கிற சும்மா நேச நேசம் பார்த்தாருங்க. சில பேர் நேசம் புரியாம இருக்கிறாங்க, நம்மளே நடக்கிறபடி இருக்கிறாங்க. ஒரு ஸ்கூல்ல உலக மேப்பு வரைபடம் இதை காமிச்சு ஒவ்வொரு ஸ்டூடெண்டா கேள்வி கேட்கிற ஆசிரியர், ஒரு ஸ்டூடெண்ட கூப்பிட்டாரு வாமாண்டு, அவன் வந்தான், அவன் பேர் கமால் பாஜா, இந்த மேப்புல அமெரிக்கா எங்க பாத்து கண்டுபிடி அப்படின்றாரு. அவன் அங்க வந்து எதுதான் சார் அமெரிக்கா அப்படின்னு ஒரு இடத்த காமிச்சான், சரியா தான் சொன்னான், போய் உட்காரா அப்படின்றாரு. இன்னொரு ஸ்டூடெண்ட் கூப்பிட்டாரு இந்த வாண்டு, அவன் ஒரு வரலாற்று ரீதியில கேள்வி கேட்டாரு,
அமெரிக்காவை கண்டுபிடித்தது யார்? அவ்வளவு வரலாற்று தான் கேள்வி. அவன் அவசரமா சொன்னான், கமான் பாஜா அப்படின்ட்டான். கமான் பாஜா தான் சொல்லிட்டு போனான், அதை அவன் சொல்லிவிட்டான். இன்னொரு சூழல் கூப்பிட்டாரு, வாடா இதுல இந்தியா எங்கடா இருக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ட்டாரு. இந்தியாவில் சொல்ற கதை, அதனால இந்தியாவே சொல்றேன். அவன் சொல்லாவிட்டான் பரவாயில்ல, அழுவ ஆரம்பிச்சுதான். ஏண்டா அழுவுற? என் உயிரே போனாலும் என் சாய்ச்சல நாட்டை காட்டி கொடுக்க மாட்டேன். அவன் அவதான் மகப்பத் தான், மகப்பத் நடக்கிறாங்க. அப்படித்தான் சதாசனமா மகப்பத்தோட சும்மா சொல்லிட்டு இருக்கிற என்ன மகப்பது சுண்ணத்துவ ஜமாத்திரம் தான் அந்த மகப்பத் இருக்கிறது என்று.